வெல்கம் டு சங்காஸ் கிரிக்கெட் ட்ராப். இன்னைக்கு கிரிக்கெட் வேர்ல்ட்ல என்னெல்லாம் ஹாட் டாபிக் அப்படின்றத பத்தி டொக்கு டொக்குன்னு ஸ்டொக்கு வைக்காம டக்கு டக்குன்னு கனவுக்குள்ள போலாம். நேத்து யாருக்கு மேட்ச்? குஜராத் வர்சஸ் லக்னோ. ஆஹா, ரெண்டு பேருமே டேபிள் டாப்பர்ஸ் ஆச்சே, வேற லெவல்ல இருக்குமே அப்படின்னு பார்த்தா லக்கா மாட்டிக்கிச்சு, லக்னோ நல்லா மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி குஜராத் டீம் வேற லெவல்ல வச்சிருந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் 144 தடை உத்தரவு போட லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 82 ஆல் அவுட். ரொம்ப சப்பையா முடிஞ்சு. இதோ நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி குஜராத் டைட்டன்ஸ் இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர்ல முதல் அணியா பிளே ஆஃப் நினைச்சிருக்காங்க. குஜராத் கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கு வேற லெவல்ல சந்தோஷம். இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா மாசா பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்க பிளேயர்ஸ் நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்கு, அதனால லீக் மேட்ச் முடியறதுக்குள்ளே நாங்க பிளே ஆஃப் போயிட்டோம். என்னதான் நாங்க வின் பண்ணிருந்தாலும் சின்ன சின்ன சர்க்கிள் சந்திச்சுட்டு தான் இருந்தோம். இருந்தாலும் இன்னைய மேட்ச்ல குறிப்பு நேத்திய மேட்ச்ல அதான் அப்படி சொல்றேன். இன்னைய மேட்ச்ல ஆக்ரோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் நினைச்சோம். அது எல்லாமே சரியா நடந்திருக்கு. நாங்க எப்பவுமே ஒரு டீமா தாங்க இருப்போம். எப்போ வின் பண்ணாலும் டீமா தான் வின் பண்ணுவோம், தோத்தாலும் டீமா தான் தோத்து போவோம். இந்த ஒரு பிளேயரால மேட்ச் தோத்து போச்சு அப்படின்ற பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா டீம் மேட்ச தூக்கி வச்சு பேசியிருக்காரு. சூப்பர்ல. நேற்று குஜராத் டைட்டன்ஸ் கேப்டன் ஹர்திக் பாண்டியா தமிழக வீரரான சாய் கிஷோருக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரு. சார் பந்த கொடுங்க அப்படின்னு சொல்லி பவுல் பண்ணி ரெண்டே ஓவர்கள் பந்து வீசி 7 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து 2 விக்கெட்டுகள் எடுத்தார். இந்த வருஷம் புது டீமா வந்திருக்கக்கூடிய குஜராத் அணி இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் தொடர் மெகா ஆப்ஷன்ல 3 கோடி ரூபாய்க்கு சாய் கிஷோரை ஏலத்துல எடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாய் கிஷோர் எங்க இருந்தாரு அப்படின்னா சிஎஸ்கே. உள்ளூர் தொடர்ல சிறப்பாடி இருந்த சாய் கிஷோரை பார்த்துட்டு 2020 20 லட்சத்துக்கு வாங்கிட்டாங்க சிஎஸ்கே. ஆனா ஒரு மேட்ச்ல கூட ஆட வைக்கவே இல்ல சாய் கிஷோர். 2 வருஷமா உட்காந்து மேட்ச் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தாரு பெஞ்சில். ஆனா ஹர்திக் பாண்டியா சூப்பரா வாய்ப்பு கொடுத்தாரு, அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி காட்டியிருக்காரு சாய் கிஷோர். வேற லெவல். இதை பார்த்து சிஎஸ்கே ரசிகர்கள்லாம் பொங்கிலுறாங்க. ஏங்க, வாய்ப்பு கொடுத்தா தாங்க ஒருத்தவங்க ப்ரூவ் பண்ண முடியும், நீங்க வாய்ப்பே கொடுக்காம இருந்தா என்ன பண்ண முடியும், பாருங்க ஹர்திக் கலக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. பங்களாதேஷ் டீம் இருக்காங்களே அவங்க ஸ்ரீலங்காவுக்கு எதிராக டெஸ்ட் தொடர்ல ஆட போறாங்க அவங்க சொந்த மண்ணிலேயே. அதுக்கான நெட் பிராக்டிஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சகிபுல் ஹசன் இருக்காருல்லையா, அவருக்கு வந்து பங்களாதேஷ் கிரிக்கெட் வரையும் சொல்லியிருந்தாங்க, பாருங்க இங்க வந்து நேஷனல் டீம் தான் ஆடிட்டு இருக்காங்க, அங்கே இங்கே போயிட்டு இருக்காதிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி நான் ஐபிஎலுக்கு போகலங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டூர் மட்டும் போயிட்டு இருந்தேன், அமெரிக்கா வரலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லி போயிட்டு வந்திருந்தாரு. சரி வாங்க நெட் பிராக்டிஸ் பண்ணுங்க, அது மாதிரி கொரோனா டெஸ்ட் எடுத்துறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்றாங்க. கொரோனா உறுதி ஆகிருச்சு, ஸ்குவாட் தனிமைப்படுத்திட்டாங்க. 15ஆம் தேதி தொடங்க போற இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல சகிபுல் ஹசன் கலந்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. எங்க செகண்ட் டெஸ்ட்டுக்காக வருவாங்க சகிப் அப்படின்னு சொல்லி ரசிகர் எல்லாம் கேட்க, அப்ப கோவிட் டெஸ்ட் எடுப்போம், அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணார்னா செகண்ட் டெஸ்ட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ரைட். ஏங்க, விராட் கோலி ஃபார்ம் இல்ல, விராட் கோலி ஃபார்ம் இல்லன்னு மட்டும் சொல்லிட்டே இருக்கீங்களே, இந்த பக்கம் ரோஹித் ஃபார்ம் இல்லாம தான் இருக்காரு, அவரை பத்தி யாராவது பேசுறீங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரான மேத்யூ வைடன் இருக்காரு, அவர் கேள்வி கேட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, விராட் கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி ரெண்டு பேருமே மோசமா தான் விளையாடிட்டு இருக்காங்க, ரெண்டு பேருமே பேட்டிங்ல ரன் எடுக்க தடுமாறிட்டு இருக்காங்க, ரொம்ப ஈஸியா அவுட் ஆகுறாங்க. ஆனா விராட் கோலியை மட்டும் தான் கேள்வி எழுப்புறாங்க, விராட் கோலியை மட்டும் தான் பேசுறாங்க, ஆனா ரோஹித் சர்மா பத்தி யாருமே வாய் திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ரவி சாஸ்திரி கோலியை ஓய்வெடுக்க சொல்றாரு, அதே மாதிரி ரோஹித் சர்மாவுக்கு சொல்லாம்ல. ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே சிறந்த வீரர்கள் தான், ரெண்டு பேருமே பிட்னஸாவே இருக்காங்க, ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டு சீக்கிரமா மீண்டு வருவாங்க, ரெண்டு பேருமே தேவையில்லாம விமர்சனம் பண்ணாதீங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட அனுபவங்கள் இருக்கு, கண்டிப்பா மீண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஹைடன் விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா பத்தி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் இருக்காங்களா, அவங்க என்னதான் பலம் வாய்ந்த அணியா இருந்தாலும் பல மேட்ச்ல தோல்வி அடைச்சிருக்காங்க. ஒரு மேட்ச்ல தோத்துட்டா போதும், அடுத்த மேட்ச்ல கேப்டன் ரிஷப் என்ன பண்றாருன்னா, இந்த பிளேயர் மாத்திரலாமா, இல்ல இந்த பிளேயர் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சான்ஸ் தோல்விக்கு இதுவும் ஒரு காரணம் தாங்க அப்படின்னு சொல்லி ரிஷப் பண்ண மேலையும் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ரிக்கி பாண்டிங் மேலேயும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு இருந்தது. அதுக்குதான் ரிக்கி பாண்டிங் விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எப்பவுமே ரிஷப் பண்ட் எடுக்கிற முடிவு எல்லாமே நான் ஆதரிப்பேன், ஏன்னா டி20 கிரிக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே பிரசரான கிரிக்கெட், எந்த நேரத்துல மேட்ச் எப்படி மாறும்னு யாராலையும் சொல்லவே முடியாது, இந்த மாதிரி மேட்ச்கள்ல டக்குன்னு ஒரு முடிவு எடுத்தாகணும், அதுக்கு சில நேரம் அவகாசங்கள்லாம் கிடைக்காது, டக்குன்னு எடுக்கிற முடிவு சில நேரங்களில் தப்பா முடியும், வெளியில இருந்துகிட்டு விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸி தான், ஆனா கிரவுண்டுல இருந்து அந்த மாதிரி கரெக்டான முடிவுகள் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம், இதனால ரிசர்வ் பண்ணி எடுக்கிற எல்லா முடிவுக்குமே நான் ஆதரவு மட்டும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரிக்கி பாண்டிங் ரொம்பவே தெளிவா சொல்லிட்டாரு. நாளைக்கு என்ன நாள், ஃபர்ஸ்ட் லீக் போட்டியில எங்களை தோக்கடிச்ச சிஎஸ்கேவை நாளைக்கு தோக்கடிச்சு ஒரே பிளைட்ல ஊருக்கு கூட்டு போறதுதான் எங்களோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை ரசிகர்கள் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கேவை தோக்கடிக்க. அப்படி எல்லாம் விட்டுற மாட்டோம், முதல் லீக் போட்டியில எப்படி உங்களை தோக்கடிச்சோமோ அதே மாதிரி உங்களை ரெண்டாவது லீக் போட்டிலையும் தோக்கடிச்சு உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வீட்டுக்கு அனுப்பி, ஆல்ரெடி நீங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, இருந்தாலும் டாடா பாய் பாய் சியூ காமிச்சு உங்களை அனுப்பிட்டு நாங்க பிளே ஆஃப் போகல, நாங்க சிஎஸ்கே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அணி ரசிகர்களும் அவளோட எதிர்பார்க்கக்கூடிய ஐபிஎல் பங்காளிகள் கிரிக்கெட் போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். நன்றி, வணக்கம்.